சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட நாலு பேரையும் விடுதலை செய்து கர்நாடக ஹைகோர்ட் சற்று முன்னர் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட ₹100 கோடி அபராதமும் ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி குமாரசாமி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கொடுத்த புகாரின் பேரில் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹100 கோடி அபராதமும் விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாரன் ஆகியோர் தரப்பில் கர்நாடக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கடந்த பிப்ரவரி முதல் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி CR குமாரசாமி முன்பு நடைபெற்றது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று காலை 11 மணிக்கு வழங்கப்படும் என கடந்த வெள்ளியன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை சற்று முன்னர் நீதிபதி குமாரசாமி வெளியிட்டார். இந்த தீர்ப்பில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர்களையும் விடுதலை செய்யப்பட்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர்களுக்கும் விதிக்கப்பட்ட அபராதமும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவை சந்திப்பார் என்றும், ஜெயலலிதா விரைவில் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வார் என்றும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்யும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னரே முதல்வர் பதவியை ஏற்க ஜெயலலிதா முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.